ஹே காய்ஸ், ஐ ஹோப் எவ்ரிவன் டூயிங் ஃபென்டாஸ்டிக். இந்த வீடியோ ஒரு டெஃபினட்டான லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 to 3 lakh வரைக்கும் உங்களால் பேசிவாக மணி ஜென்ரேட் பண்ண முடியும் நான் சொன்னால் நம்புவீங்களா? எக்ஸாக்டாக 5 days முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ மேபி சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஜஸ்ட் 1 minute வீடியோ தான், இப்போவே பார்த்துட்டு வாங்க. ஹே பாய்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 100 message வருதுன்னா அதில் 90 message எந்த மாதிரி இருக்கும்னா, ப்ரோ ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி எனக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணணும் சொல்லுங்க இப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் மெஜாரிட்டியாக கேட்குற க்வெஸ்டின் என்னன்னா, நான் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ அதனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ண முடியாது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட பேஜ் ஆர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 4 to 5 stream ஆஃப் இன்கம் வந்து ஆன்லைனிலிருந்து மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் 1 of the income stream வந்து நீங்கள் கேட்குற க்ரைட்டீரியாவில் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதே சோர்ஸ்லேருந்து மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க என் சர்க்கிளில் இருக்கவங்களே அதிகமான அமௌண்ட் வந்து 6 times, 7 times நான் ஏர்ன் பண்ணுறதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை கொஞ்சம் மெயினாக எடுத்து பண்ணுறாங்க, நான் அதை வந்து ஒரு சைட் இன்கமாக பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் மாதிரி ரிஸ்க்கான ஒரு ஃபீல்டு இது கிடையாது. ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு கூட என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம், நான் அதை எப்படி பண்ணுறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்டாக 10,000 ஏர்ன் பண்ணுறேன், இந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்த்துட்டீங்களா, ஆக்சுவலாக இதில் என்ன மாதிரி ஒர்க் எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து வெஸ்டீஜ் பிஸ்னஸாக பிஸ்குருகுலா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வருஷமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் இதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சதுக்கான ஒரு இன்டென்ஷன் என்னென்னா, நிறைய பேர் வந்து கம்பல்சரியாக ரிப்பீட்டடான ஒரு மெசேஜ் வரும், ஆன்லைனில் எப்படி ப்ரோ மணி ஜென்ரேட் பண்ணலாம், ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா, ஜென்யூனான சைட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு. நானும் வந்து கூகுளில் வந்து பார்த்துட்டு சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணலாம், ஃபைவர் யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரீலான்ஸ் யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணலாம், அப்வொர்க் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு இருக்க ஸ்கில்லை வந்து வச்சு நீங்கள் வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர, நான் வந்து என்னோட 99% பார்த்தீங்கன்னா என்னோட முழு சோர்ஸ் ஆஃப் இன்கமே ஆன்லைன் இருந்தால் ஒரு 4-5 streamல இருந்து. பட் நான் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படி நான் யோசிச்சதே இல்லை ஒரு நாள் கூட. திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் நாம் பண்ணுறதே நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணியும் நான் பண்ணியிருக்கேன், சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1 week நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன், நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்டாக அந்த விஷயங்களை பண்ணுறேன் அப்படிங்கிற டேட்டா என்கிட்ட இருக்குள்ள, அது எல்லாத்தையும் வச்சு ஒரு கோர்ஸாக நான் வந்து டெவலப் பண்ணி என்னோட வெப்சைட்டில் 499 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணேன். நேற்று என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆங்கிரி எமோஜி, நிறைய பேர் சேடான எமோஜி இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி எதனால் இருக்கலாம்னா, நான் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்காம ப்ரைஸிங் வச்சதுனால நினச்சிருக்கலாம். நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ரீ டைமில் நான் சொன்னதை ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ நிறைய கேட்டகரி, நிறைய ஃபீல்டு இருக்குது சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸ் ஃபீல்டு இருக்குது, ட்ரேடிங் ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடியை வந்து ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா செலவு பண்ணி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாம் நினப்போம், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான விஷயம். ரெண்டாவது ஒரு ட்ரேடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேடிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு ப்ரோ ட்ரேடர் ஆகி பயங்கரமாக மணி ஜென்ரேட் பண்ணும், அப்படி பண்ணால் அது ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கரெக்டு தானே. ஸோ இந்த மாதிரி ஒர்த்தான விஷயங்கள் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது. அந்த விஷயங்களை உங்களால் ஃப்ரீயாக எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் நீங்கள் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் இதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஃபீல்டுலேயும் ஒரு ஒர்த்தான விஷயத்தை டெஃபினட்டாக உங்களால் ஃப்ரீயாக கற்றுக்க முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னே அவங்க மைண்டில் வரும், ஏன் யூடியூப்பில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு. நானும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நானும் ஃபிட்னஸ் வீடியோ யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நானும் வந்து ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், ஓரளவுக்கு தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் டெஃபினட்டாக இருக்காது. இப்போ யூடியூப்பில் போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரேடிங்கே ஃப்ரீயாக கற்றுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான டவுட்ஸ்லாம் வரும், அது கேட்குறது உங்களுக்கு மென்ட்டாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருமா? டெஃபினட்டாக வராது, கரெக்ட் தானே. ஸோ அது மாதிரி ஒரு மென்ட்டார் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் யூடியூப் பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க, பட் எக்ஸாக்டாக நீங்கள் ஆக்சுவலாக அந்த விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வரும், ஒரு மென்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ நான் வந்து 499 வச்சுருந்தேன் இந்த இதே கோர்ஸை, ஆன்லைனில் 5,000 சேல் பண்ணுறவங்க இருக்காங்க, 10,000 இருக்குது, 25,000 இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. பட் நான் ஏன் 499 வச்சேன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், என்கிட்ட கேட்குறது யார், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சில பேர் வந்து ரேராக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அப்புறம் ரேராக வந்து 9 to 5 ஜாப் பார்க்குறவங்க, பேசிவாக ஏதாச்சும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க தான், அண்ட் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல். ஸோ அப்படி இருக்கப்போ நான் வந்து ஒரு 5,000 or 10,000 கேட்டால் யாரால் வாங்க முடியும் சொல்லுங்கள்? ஸோ என்னோட மோட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் வாங்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வாங்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வாங்கணும், 9 to 5 பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒரு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அதே டைமில் கஷ்டப்பட்டு அந்த கோர்ஸை வாங்கி செலவு பண்ணி படிக்கக்கூடாது. ஜஸ்ட் 499 அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ப்ரைஸிங்கில் நான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இவன் யூடியூப்லேயோ கூகுளையோ பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணுறது,
கூகுள் ஆட் ரன் பண்ணுறது, வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் நான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம், சோசியல் மீடியாவில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஃபேஸ் காமிக்கணுமா? ஃபேஸ் காட்டாமலும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய கேட்டகரிஸ் என்னென்ன ஃபீல்டில் உங்களுக்கு என்ன நீச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி அந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 499 கோர்ஸோட லிங்க்கை வந்து நான் இப்போ ஸ்டோரியில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ராட்காஸ்ட் சேனலில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ப்ராட்காஸ்ட் சேனல் ஒர்க் ஆகலை, லிங்கே ஓப்பனே ஆக மாட்டேங்குது, ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க, எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு ஏஆர் செஃப்ஸ் டைப் பண்ணிங்கன்னா என்னோட வெப்சைட் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எக்ஸாக்டாக ரெண்டு கோர்ஸ் இருக்கும், ஒன்று எஸ்எம்சி கான்செப்ட் ட்ரேடிங் பற்றின கோர்ஸ், அது இன்னொன்று அஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அஃப்லியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கிடையாது. யாருக்கு தேவை அப்படின்னா, என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நிறைய பேர் ஜென்யூனாக ஆன்லைன்லேருந்து ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, என்னால் கொஞ்சம் எஃபோர்ட் போட முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனால் ஆன்லைன்லேருந்து மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களா, உங்களுக்காக தான் இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ், வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 499 நீங்கள் வாங்குறீங்களே, வாங்குறது மூலமாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கற்று முடிச்சதுக்கப்புறம், லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 வெபினார் கண்டக்ட் பண்ணுவேன், அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஸோ லைவாக நீங்கள் நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், ப்ரைவேட் குரூப் ஆக்சஸ் இருக்குது டெலகிராமில். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஃப்யூச்சரில் நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறேன், இதில் ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வந்து அதில் அப்டேட் பண்ணுவேன். ப்ளஸ் இந்த 499 பே பண்ணி நீங்கள் வாங்குறீங்கள, இது உங்களோட என்னோடய வெப்சைட்லேயே தான் அந்த கோர்ஸ் இருக்கும், நீங்கள் பை பண்ணி வாங்கினது ஆக்சஸ் வந்து லைஃப் டைம், நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அந்த கோர்ஸை பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாளைக்கு தான் நான் சேல் பண்ணுவேன், வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.